நாங்கள் இருக்கிற வீட்டில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறத நாங்கள் மட்டும் தீர்மானிக்கலாது. எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறாக்கள் தான் பெரும்பாலும் தீர்மானிக்கிறாங்க. இது அப்படி ஒரு பம்பல் தான், பக்கத்து வீட்டு பம்பல். அப்பாடா, சோமு விட்டு தேங்க ஒன்று விழுந்துக்கிடாக்கிஞ்சால. ஆமாம், 100 ரூபா விற்கிறாங்க வெளியில் தேங்க. இந்த கீரை புட்டுக்கு நல்லா திருவி போட்டு குழல் புட்டா விற்க சொல்லுவோம். அப்பாடா போமு, சோமு ஆமாம் மரணை. ஆமாம் சொல்லுங்க. என்ன எனக்கும் என்னது சரியா, இனியும் என்னால இயலாது, நான் கடையில வாங்கி கொண்டு வரேன்.
நான் கடையில கோயில் குடைச்சா போட்டு சரி அடே நாங்க அப்படி என்ன எப்படி சும்மா போட மகளையும் கவனமா இருக்க சொல்லு அவன் கவனமா இருக்கிற பத்திரமா இருக்கிறான் அந்த மகன் என்ன தண்ணி உதயன் இதுக்குள்ள வருது என்ன தண்ணி இது கூடாதண்ணி குளிச்ச தண்ணி எல்லாம் என்னது வீட்டுக்குள்ள வருது அந்த பக்கத்துல லைட்டா ஒண்ணுத சீன் இல்ல என்ன சீன் இல்ல சீன் இல்ல என்ன சீன் இல்லன்னு கேக்குறேன் உங்கள வீட்டு தண்ணி எப்படி எங்க வீட்டுக்குள்ள வரலாம் அதே கொஞ்சமா தானே வருது அங்க பாரு அது கூட வெயிலுக்கு ஆறி போயிடுமாடா அடே லூஸ் மாதிரி கேக்குறேன் தங்கி நுழம்பு பேரு நுழம்பா இது மண்ணு கணிக்கதான் டங்கு வந்துச்சேன்னா நீ பாக்குறதெல்லாம் அடே நானே குண்டியில குத்தினா வந்து வாங்க போறேன் அதுக்கு எப்படி தண்ணி தேந்தா வெயிலுக்கு ஆவியா போயிருமா அடே வெயில வெயில ஆவியா போகும் பெரிய குளம் மேல நிக்குது இப்ப இது செஞ்சு விட்ட மாதிரி அதுக்கு மண் வெட்டி கொண்டு எடுத்துட்டு வந்து ரெண்டு வெட்டி பாத்தி மாதிரி அடிச்சு விட்டா நீ குளிச்ச தண்ணிக்கு நான் அணை கட்டுறது வந்து மரியாதையா கட்டி விட்டுட்டு போ நீயும் அப்பாவும் வேணா அப்பர் அப்பர் என்னதுக்கு அப்பர் அப்பர்ட்டாமன் அப்ப உங்களுக்கு காலும் படக்கூடாது கால் படுறது இல்ல என்ன நீ குண்டியால தண்ணி இங்க வரணும் என்ன அப்போ தண்ணி கொஞ்சம் வந்துட்டா அடே தண்ணி கொஞ்சமாடா வந்துருக்கு இங்க பாரு இங்க கால் வச்ச முழங்கால் புதையும் போட அவ்வளவு தண்ணி நிக்குது அடே நீங்க குளிச்சிருக்கீங்க அங்கால பக்கம் அந்த தண்ணி எடுத்து குளிச்சு போட்டு குளிச்சா குளிக்கிறது அங்கால விட்டு காணிக்க போகுது நீ குளிக்கிறதா எங்களை விட்டு காணிக்க அவனை கூப்பிடுவான் அப்ப அவனை கூப்பிடுவான் அவன் வரையில இல்ல சண்டைக்கு நான் வாரன் இல்ல புரிய அடே நீங்களும் புலவிறியன் நாங்களும் புலவிறியன் சமனுக்கு சமனடா கதைக்கா கூட சரியா எனக்கு படியல் இருக்கு சரியா இப்ப என்ன என்ன புலங்க என்ன நீ என்ன தாங்கஜி உனக்கு தெரியல உண்டாங்கஜி ஓ உண்டாங்கஜி உலகாலேயானே மிருகமோ பெரிய பறவையோ பெரிய மனிதனோ நல்லா பாப்பேன் கண்ணு நீ ஏதோ விலங்க பத்து வரைக்கும் இப்படி இல்ல பாக்குற அதெல்லாம் பிரச்சனையா இருக்கு என்னது சொல்லு பின்பக்கம் மாடு கொண்டு வந்தது அப்ப விலங்க பாக்குற மாதிரி பாத்துறோம் அதுக்கு தங்கச்சி முன்னுக்கு மாஸ்டர் படம் பாத்துக்கிறேன் அங்க உண்ட தங்கச்சி மட்டுமே படிக்கிறார் தங்கச்சி மட்டும் படிக்கிறார் தங்கச்சி தண்ணி எல்லாம் என்ன பிரச்சனை கூடாது சரியா ஐயோ இந்த பெரிய பரிசு இங்க ஓடி வந்து இருக்கீங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் மிகவும் வந்து எங்களை நாடு அசாதாரண சூழ்நிலை கூடிக்கொண்டே போகுது ஸோ நிறைய பேர் எனக்கு கெத்து அனுப்பாங்க மாஸ்க் போடாம விட்டா கெத்து அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்லை மாஸ்கை முக்கியமாக போடுங்க ஏன்னா நம்மளை நாம தான் பாதுகாக்கணும் மேறியாக்கணும் யாரும் பாதுகாக்க முடியாது ஓகே அதோட வந்து கூட்டமான இடங்களுக்கு வந்து போகிறத கொஞ்சம் வந்து கவனமாக இருந்து கொள்ளுங்க ஏனெண்டா இப்போ சமூகம் கொத்தனி கொத்தனியாக மாறிக்கொண்டு வருது அதனால கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு சானிடைஸ் பண்ணுங்க மாஸ்க் போடுங்க வெளியே வீட்டை வந்தோன்னா ஒரு குளிச்சுட்டு இருங்க சரியா வலு கவனமாக இருங்க ஏன்னாண்டா கூடிக்கொண்டே போகுது நாங்களே கிளம்பி கொண்ட வேண்டிய வரும் இந்த வீடு கல்யாண வீடு கோயில் திருவிழாக்கள் வந்து கணக்கு அலப்புறையில் நடந்துகிட்ருக்கு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு சேஃப்டியாக நீங்கள் நிகழ்ச்சிகளை செய்யுங்க ரெண்டு மூணு பேரோட உங்களோட பாதுகாப்பையும் எங்களோட பாதுகாப்பையும் உறுதி செய்கிறதுக்காண்டி சமூக தொட்டுக்களை குறைக்கிறதுக்காண்டி கட்டாயமாக எல்லாரும் அணிதிலிருந்து இந்த செயற்பாடை நாங்கள் நிறுத்தணும் அதால் எல்லாரும் வீட்டில் இருங்க அதோடு எங்கள் பெட்ரோல் ஷெட்டை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு
அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.